It's the day of Eid, celebrate and see the Ummah together as family. Oh, it's the day of Eid, celebrate and see the Sunnah of our Lord. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. London, Al Quraidun, Al Hidayah, Arapuli, Kulivadar Kade, Abhimani Kade. அதன் ஆர்வலர்களே, ஆதரவாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய இதய வாழ்த்தினை இதய துவாவுடன் சொல்கிறேன். உங்களுடைய அல்ஹிதாயா குழுவினர்கள் பல்வேறு அறப்பணிகளை ஆற்றி வந்து கொண்டிருப்பதை அன்றாடம் நீங்கள் அனுபவிக்கின்றீர்கள். அதற்கு நீங்கள் தகுந்த ஆதரவையும் துணையையும் நீங்கள் அனைத்து நிலைகளிலும் செய்கிறீர்கள். மண்ணுலகிலே மனிதன் ஆற்றுகின்ற அறப்பணிகளிலே மனிதகுலம் செழிக்க தழைக்க வாழ சன்மார்க்கு உயர்ந்தோங்குவதற்காக வென்று ஆற்றப்படுகின்ற பணிகள் தான் ஒரு உன்னதமான பணி. அந்த வகையில் என் இனிய அன்பு பெருமக்களே, அல்ஹிதாயா குழுவினர் இந்த தியாக திருநாள் என்று சொல்லுகின்ற ஹஜ்ஜி பெருநாளை எல்லோருமே அல்லாஹுவை தொழுது அத்தனை பேரும் அங்கே சங்கமமாகின்ற வகையிலே ஒரு அழகிய நற்காரியத்தை செய்திருக்கிறார்கள். திடல் தொழுகை, பூங்கா தொழுகை, பார்க்கல தொழுகின்ற ஒரு தொழுகை. அந்த காட்சியை நான் பார்த்தேன். எங்கும் இருக்கின்ற ஒரு பசுமையான காட்சிகள், அற்புதமான அழகிய சூழல், அமைதிமயமான ரம்மியமான நிலை, அல்லாஹுவை தொழுவதற்கான ஒரு அற்புத நிலைதான் இது. அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாழ்க்கையிலே மதீனாவிலே வாழ்ந்த காலகட்டத்திலே பெருநாள் தொழுகைகளை பெரும்பாலும் அவர்கள் திடல்களிலே தொழுதிருக்கிறார், திடலிலே தொழுதிருக்கிறார். அதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைக்கும் நம்முடைய பெருமக்கள் நம்முடைய கிராமங்களிலும் சில பேரூர்களிலும் நகரங்களிலும் இருக்கின்ற பெருமக்கள் பெருநாள் தொழுகையை மிக கம்பீரமாக ஈது மைதானம் என்று சொல்கின்ற ஈதுகா பள்ளிகள் திறந்த திடல்களிலே போய் தொழுகின்ற ஒரு எழில்மயமான காட்சி, அருள்மயமான காட்சிகளை நாம் ஆங்காங்கு பார்க்க முடிகிறது. கொரோனா ஒரு கொடூரமான ஒரு அச்சுறுத்தலை மனித குலத்துக்கு தந்த போதும் கூட சில நல்ல காரியங்களை அது செய்திருக்கிறது. உண்மையிலேயே கொரோனா என்பது மனித குலத்தினுடைய அனைத்து நிலைகளையும் தலைகளாக மாற்றி போட்டுவிட்ட மிகப்பெரும் சோதனை. இது சில நன்மைகளை, நமக்கு இடையிலான உறவுகளை, சில நிலைகளை அது ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு அல்ஹிதாயா குழுவினர்களாகிய நீங்கள் உங்களை சார்ந்தவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு அழகிய இந்த தியாக திருநாள் தொழுகையை நீங்கள் ஒரு திடலே தொழ ஏற்பாடு செய்திருக்கின்ற காட்சி. உன் இறைவனை பெருநாள் தொழுது, பெருநாளில் உன் இறைவனை தொழுது, அதன் பிறகு நீங்கள் அல்லாஹுக்காக குர்பானி செய்யுங்கள். அற்புதமானது. இஸ்லாம் ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம் மட்டுமல்ல, ஆதாரப்பூர்வமான மார்க்கம், மனிதகுல மார்க்கம். மனிதனை படைத்தவன், மனிதன் வாழ்வதற்காக வேண்டி இந்த பேரண்டத்தை படைத்தவன், மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படை திட்டங்களையும் சட்டங்களையும் வகுத்துத்தான் இஸ்லாத்துக்கிறார். இறைவன் போட்டு தந்த பாதை, அவன் ஒரு அழகிய ஒரு வடிவமைப்பை சொல்கிறான். இறைவனை அல்லாஹுவை தொழுது நீங்கள் குர்பானி. குர்பானி என்பது என்னவென்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். அல்ஹிதாயா குழுவினர்கள் அனைத்து மொழிகளிலுமான அறிஞர்களை பயன்படுத்தி உங்களுக்காக அழைப்பு பணியையும் அடக்கமாக செய்து வருகிறார். குர்பானி என்பது உண்மையிலேயே பார்க்க வேண்டுமானால் ஒரு ஆட்டை, மாட்டை, ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவது மட்டுமல்ல குர்பான். ஏனென்றால் இன்றைக்கு உலகத்திலே அன்றாடம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அறுக்கப்படுகின்றன. மனிதர்களுடைய உணவுக்காக, இன்ன சில பயன்பாட்டிற்காக இதெல்லாம் அன்றாட உலகில் நிகழ்கின்றது. சில வடதுருவ பனி பிரதேசங்களிலே பார்த்தால் மனிதனுடைய உணவே இந்த மாமிச உணவு தான்.
காய்கறிகள் விளைவிக்க முடியாத அட்டாண்டிகா பனி படர்ந்திருக்கின்ற பல நாடுகள் இருக்கின்றன. பனி உடைந்திருக்கின்ற நாடுகள், இந்த பலி உடைந்திருக்கின்ற நாடுகள். ஆக இந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் அறுத்து உண்ணுவது என்பது ஒரு இயல்பான ஒன்று. இது ஒன்றும் ஒரு பிழையான ஒன்றல்ல. இறைவன் அவற்றை உங்களுடைய உணவுக்காக, உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய சுமைகளை சுமப்பதற்காக, உங்களுக்கான பல பொருள்கள் உங்களுக்காக வேண்டியதை பயன்பாட்டிற்காக தந்திருக்கிறார். இந்த உலகமெல்லாம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிற மனிதா, இந்த உலகமெல்லாம் உங்களுக்காக நீங்கள் மறுமைதான். எல்லா அற்புதமான பயந்தமா குளித்தும் இல்லாசிதான். மறுமைதான் நிரந்தரமான உலகம். மறுமை வாழ்வுதான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த உலகம் பாருங்கள், எல்லாம் பொய்த்து விட்டது, எல்லாம் தோற்று விட்டது. பணமும் பந்தாவும் பகிட்டும் செல்லவில்லை. ஏதோ ஒரு நம்மை அறியாமல் ஒரு சக்தி நம்முடைய சுதந்திரத்தை பறிக்கிறது, நம்மை ஆக்கிரமிக்கிறது. சுயமாக சிந்திக்க முடியாத அளவிற்கு, சுயமாக இயங்க முடியாத அளவிற்கு பிறருக்கு நாம் அடிமைப்படுத்தி உட்படுத்தி ஆக வேண்டும் என்றே. எனவேதான் இந்த உலகத்தை விட மறுமை நிரந்தரமான மறுமை. அந்த மறுமை பதில் சொல்லும், அந்த மறுமை தீர்ப்பளிக்கும் அந்த மகத்தான மாபெரும் இறைவனாலே தரப்படும். எனவேதான் இந்த உலகத்தை என் இனியவர்கள், இந்த ஒரு சூழ்நிலை இருந்த போதும் கூட மனிதன் இறைவனை மறந்துவிடக்கூடும். இந்த உலகம் என்பது அத்துனியா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் என்பது மறுமையின் விளைச்சல் நிலம். இந்த நிலம், இதை பயன்படுத்த வேண்டும். உலகிலும் உன்னுடைய பங்கை மறந்து விடாது. உன் கடமையை செய், உமக்கு இடப்பட்ட உத்தரவை நீ செய், மறுமையை நீ அடைந்து கொள். ஆக தியாகம் என்பது ஆடு மாடுகள் ஒட்டகங்களோடு அல்ல, உணர்வுகளோடு ஒன்றி போக வேண்டும். இன்றைக்கு தியாக திருநாள். இஸ்லாம் இரண்டு திருநாட்களை மட்டுமே அனுமதித்திருக்கிறது. நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக இரண்டு திருநாட்கள், ஒன்று கடந்து விட்டேன் ஈகை திருநாள், நோன்பு திருநாள். இங்கே வருகின்ற, வரவிருக்கின்ற, நிகழ்கின்ற இந்த தியாக திருநாள் ஈதுல் அல்லாஹா உல்லஹியா, அதாவது தியாகம் செய்வதற்கான ஒரு நாள், தியாகத்தை சிந்திப்பதற்கான ஒரு நாள், தியாகத்தை உணர்வு பூர்வமாக இரண்டரை கலந்து இதயங்களாலே ஒன்றி போகிற ஒரு நாள். ஏன் அன்றைக்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செல்ல மகனுடைய கழுத்திலே கத்தியை பதித்து அறுக்க முனைந்துட்ட தியாகம், கனவிலே கண்ட ஒரு காட்சிக்காக வேண்டி தன்னையும் தன்னுடைய அன்பு செல்ல மகளையும் அவர்கள் அர்ப்பணிக்க தயாராகி விட்டார்கள். அற்புதம் தியாகம். தியாகம் இன்றைக்கு நினைவு கூறப்பட வேண்டும். 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அன்றைய நாளில் நடைபெற்ற தியாகத்தின் உணர்வுகள் இன்றைக்கு நம் இதயங்கள், ஈமானி இதயங்களிலே பசுமையாக்கப்பட வேண்டும். அதனால்தான் ஈமானி உணர்வு படைத்தவர்கள் இறைவனுக்காக ஆட்டை, மாடு ஒட்டகங்களில் அவர்கள் பங்கேற்று குருபானி செய்வதின் நோக்கமே இறைவனுக்காக. அன்றைக்கு அல்லாஹ்வுக்காக நபி இப்ராஹிம் தன்னுடைய அன்பு மகனுடைய செல்ல மகனுடைய கழுத்திலே கத்தியை பதிக்க முனைந்துட்ட போது நாடென்ன மாடென்ன ஒட்டகம் என்ன இறைவன் நாடினால் நான் என்னையே அர்ப்பணிப்பேன், என்னையே நான் இழக்க நான் தயாராக இருப்பேன். தியாகம், தன்னிடம் உள்ளதை கொடுப்பது தர்மம், தனக்குரியதை தருவது தயாள், தன்னையே கொடுப்போதான் தியாகம். நிலையத்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், அபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாற்றில் நாம் பார்ப்பதெல்லாம் இந்த ஒன்றுதான். அந்த உணர்வுகள், அந்த உணர்வு இன்றைக்கு பசுமையாக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம்மவர்களிலே சிலர் இஸ்லாத்தை ஒரு சராசரியான அரசியலாக்கி இருக்கிறார்கள். இஸ்லாம் தெளிவான ஒன்று, இஸ்லாம் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கி இருக்க சொல்கிறது. இன்றைக்கு அந்த இந்த இஸ்லாம் மனித குலத்தை, முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தியதோ அந்த இஸ்லாத்தை வைத்தே மனிதர்களில் ஒரு சாரா
அறிந்தவர்கள் என்று சொல்கிறவர்கள் தேவையற்ற முறையில் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் விவாதிப்பதும் கருத்து வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் கொள்வதும் தங்களுக்கிடையே ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதிக்கொண்டு தேவையற்றவைகளை பரிமாறுவதும் அதை மற்றவர்கள் உலகமும் பார்த்து வியப்பதும் சிரிப்பதும் யார் காரணம்? இடல் தொழுகை நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதற்கான வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கு அதையே பிடித்துக் கொண்டல்ல, நமக்கு என்ன வாய்ப்பு, அதற்கான கால சூழல்கள் இடம் நிலைகள் உங்களுக்கு திடல்கள் இல்லை என்றார். திடலுக்கு செல்வதாலே நமக்கு முழுமையான பாதுகாப்பு கிடைக்காது என்றதுக்குமையான மசூதிகளில் தொண்டு கொள்ளுங்க. என்ன பிரச்சனை? இங்குதான் அங்குதான் என்று எவரும் அடம் பிடிக்க யாருக்கு உரிமை இல்லை. இன்றைக்கு அதைத்தான் பார்க்கிறோம். வாட்ஸ்அப்புகளிலும் பொது தளங்களிலும் பல தேவையற்ற முறையிலே சர்ச்சைகளை செய்து கொண்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் இதிலே பட்டிமன்றங்கள் நடத்தி கொண்டிருப்பது உண்மையிலேயே இந்த சமூகத்தை வெட்கப்பட வைக்கிறது, வேதனை கொள்ள செய்கிறது. மார்க்கம் அறிந்தவர்கள் இப்படி தேவையற்ற முறையிலே இதை எடுத்து வைத்துக் கொண்டு நம்மவர்களை குழப்புவதும் மற்றவர்களை அப்படியே பார்த்து வியப்படைய செய்வதும் உண்மையிலேயே இது முஸ்லிம்களுக்கு அழகல்ல, மார்க்கம் கற்றிருந்தவர்களுக்கு நெறிய. மனித குலத்தை ஒன்றுபடுத்துங்கள். ஒரு இணக்க போக்கு வந்துவிட்ட பிறகு குழப்பம் ஏன்? சுமூக நிலை வந்துவிட்டது, ஒரு நிலை வந்துவிட்டது. இதுல என்ன பிரச்சனை சொல்லுங்க? ஒன்றுமில்லை. உங்களுக்கு எங்கு எந்த வாய்ப்பு இருக்க செய்யுங்கள். இதுதான் சரி, அதுதான் சரி என்று அடம்பிடித்து விடாப்பிடித்தனம் செய்வதென்பது மார்க்கத்தை நீங்கள் தவறாக நீங்கள் கொண்டு முஸ்லிம் சமூகத்தை நீங்கள் குழப்புகிறீர்கள். இதன் விளைவு என்பது உலகம் உங்களை பார்த்து சிரிக்கப் போகிறது. சிரிப்பதற்காக வேண்டிய இஸ்லாத்தை பலியாக்க கூடாது. ஒன்றுமில்லை. இது என்ன பிரச்சனை? தொழு தொழுகையிலே நிற்பது என்பது மிக முக்கியமான ஒரு ஃபர்லு. கியாம் என்று தொழ முடியவில்லையா? அமர்ந்து உட்கார்ந்து தொழு. உட்கார்ந்து உன்னாலே தொழ முடியாதா? படித்துக் கொண்டு தொழு. இந்த பெருமானார் இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது? அவரவரின் சூழ்நிலை, அந்தந்த கால இட அந்த நிலைகளுக்கு ஏற்ப அதற்காக அடிப்படையை விட்டுக் கொடுத்தல்ல, அடிப்படை பரலாமல் செய்வதில்லை. இன்னைக்கு பாருங்க, சர்ச்சையாக்கப்படுகிறது. உங்களுக்கு எந்த வாய்ப்பு எங்கு கிடைக்கிறது அப்படி செய்யுங்கள். ஆனால் பழைய நிலைகளையே அப்படி விடாப்பிடியாக பிடிவாதம் பிடித்துக் கொண்டு நீங்கள் ஒரு அடக்கு முறையிலே நீங்கள் பட்டிமன்றம் நடத்திக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அல்லாஹ்வுக்கு நீங்கள் பதில் சொல்ல ஒன்றுபட்டு நீங்கள் அல்லாஹ்வின் கைத்தை ஒற்றுமையாக இருந்து ஒன்றுபட்டு அல்லாஹ்வின் கைத்தை மார்க்கத்தை குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். பேசுகிறீர்களோ எந்த ஹதீஸை பற்றி பேசுகிறீர்களோ உங்களுக்கிடையில் ஒரு இணக்க போக்கு வர வேண்டாம். ஒரு சமூக ஒரு சௌக்கியம் இல்லை வேண்டாம். இதை நம்மவர்கள் கூட்டுகிறார்கள். விளைவுனாலே நம்முடைய சமூகம் அப்படியே தலைதாழ்ந்து கிடக்கிறது. மார்க்கத்திற்குள்ளாலே மற்றவர்கள் வருவதற்கு தடை போடப்படுவது போல இருக்கிறது. என்ன சர்ச்சை? என்ன சர்ச்சை? இவர்களுக்கு இடையிலே கேட்கிறார்கள், என்ன சொல்ல போகிறீர்கள்? உங்களுடைய அறிவை, உங்களுடைய அதிகாரத்தை, உங்களுடைய ஆணவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக நீங்கள் மார்க்கத்தோடு விளையாடுகிறீர்கள். மார்க்கத்தோடு நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மன விருப்பத்தின் அடிப்படையிலே மார்க்கத்தை சொல்கிறீர்கள். உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அது பற்றி பேசுகிறீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தை தெளிவாக சத்தியமாக உண்மையான அன்பு, அமைதி, சாந்தி, சமாதானம், சகோதரத்துவம், மனித நேயம் எழுத்தாலே சொல்கிறது. தேவையற்ற நிலை குழப்பங்கள் அல் ஃபித்ரத்து அஷத்து மினல் கத்ல். குழப்பம் என்பது கொலை செய்வதை விட மிக கொடுமையானது. அல் ஃபித்ரத்து அக்பரு மினல் கத்ல். குழப்பம் என்பது கொலை செய்வதை விட பயங்கரமானது. எதற்காக வேண்டி மார்க்கத்துக்கு புறலான அலாச்சாரங்கள், விதியத்துகள் நிகழ்கின்ற போது தடுப்பது நம்முடைய கடமை. ஆனால் ஒரு அமைதி பயமானது.
கண்ணியமாக அங்காங்கு நிகழ்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் அடிக்கடி விமர்சித்து உங்களுடைய மனம் போனபடி உங்களுக்கு ஏற்ப அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் பேசி வருவது என்பது முஸ்லீம்களின் குழப்பம் இஸ்லாத்துடைய தோற்றத்தை வழங்கப்படுவதற்கு காரணமாக மற்றவர்கள் இஸ்லாத்துக்குள்ளாவே வர நிற்பவர்கள் இஸ்லாத்து மீது அன்பு வைத்திருப்பவர்கள் இஸ்லாத்துடைய அறிவுபூர்வமான செய்திகளை ஆகர்ஷித்து இதற்குள்ளாலே வர நினைப்பவர்களுக்கு நீங்கள் தடை போடுகிறீர்கள். நீங்கள் ஒரு அணையாக ஆகிவிடுகிறீர்கள். பயிர் வளர்வதற்கு தண்ணீர் வேண்டும். இன்னும் வீரியமாக வர உரமைக்கப்பட வேண்டும். களை பிடுங்கப்பட வேண்டும். பாதுகாப்பிற்கு வேண்டும். எதற்காக வேண்டி அந்த பயிர் வளர செய்கின்ற தண்ணீரும் அதற்கு வீரியம் தருகின்ற உரமும் அடித்துக் கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி பாதுகாக்கின்ற வேலியும் இந்த பிறவும் அதற்கோடு சண்டை மூட்டி கொண்டிருக்க வேண்டும் என்று முழு உலகியமான வாழ்கிற அந்த அறிஞர்கள் சில பேரிடத்திலே இதை இவர்கள் சர்ச்சையாக்கிக் கொண்டு இவர்கள் செய்வந்த செய்தி அது பாவர மக்கள் அப்படி அதிர்ந்து அவர்கள் விடுக்கின்ற வினாக்களுக்கு நம்மாலே விடை கொடுக்க முடியாத அளவுக்கு போன்றவர்கள் தலைகுனிந்து நிற்கின்றோம். அப்படியும் சொல்லப்பட வேண்டும். சமயோசிதம் பார்த்து அதற்காக அடிப்படை இழந்தல்ல தேவையற்ற முறையில் யாரையும் எவரையும் எதையும் நீங்கள் விமர்சிக்காதீர்கள். அல்லாஹ்விடம் பதில் அழகான ஒரு முறையிலே நிழல் தொழுகையை அல்ஹிதாயா ஏற்பாடு செய்திருக்கிறது. அத்தோடு இன்னொன்று ஒரு அற்புத நிகழ்வு என்னவென்றால் இதிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தொழுகையோடு முடித்து போவதில்லை. அன்பர்கள் அல்ஹிதாயுடைய அன்பு தலைவர் ஜாகிர் அவர்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் நாங்கள் ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய பிள்ளைகளுக்கு மாணவ மாணவிகளுக்கான நிகழ்ச்சிகள் அதே போல பெரியவர்கள் பெண்கள் அவரவர்கள் ஆங்காங்கு இருந்து கொண்டு சந்தோஷமாக மனவிட்டு பேசிக் கொள்ள உறவுகளை வளர்த்துக் கொள்ள இந்த சமூக நல்லிணக்கங்கள் சில தன்னுடைய உறவுகளை தன்னுடைய பந்தவாசங்களை தங்களுக்கு இடையிலே பரிமாறிக்கொள்கின்ற நிலை அருமையான ஒரு சூழலை ஒரு 3-4 மணி நேரங்கள் தொழுகைக்கு பிறகும் கூட நல்ல உணவுகள் தரப்பட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஒரு மன நிறைவோடு கூடிய ஒரு பிறநாள். கொரோனா காலத்தில் கூட இப்படிப்பட்ட ஒரு குதூகல் அதாவது இஸ்லாம் அனுமதிக்கின்ற மகிழ்ச்சி காலங்கள் எல்லாம் அவரவர்கள் தத்த வீடுகளில் இருந்து கொண்டு உணவுகள் ஒரு சமூகம் பன்னாட்டு சமூகம் பேசாத சமூகம் அல்ல பன்னாட்டு சமூகமும் அங்கே இருக்கிறது. இந்த சமுதாயம் என்று எடுத்துக்கொண்டால் 4 சாதாரம் சிறுவர் சிறுமியர் 1 இளைஞர்கள் பெண்கள் பெரியவர் சமூகத்தின் அங்கங்கள் இந்த 4 சாரா 4 சாராத ஒன்று சேர்ந்து அவர்களுடைய ஆண்கள் ஆண்களோடு பெண்கள் பெண்களோடு அந்த அன்புகளை பாசங்களை பரிமாறி தங்களுக்கு இடையில் தாங்கள் இல்லங்களில் கொண்டு வந்த அந்த உணவு பொருள்கள் பதார்த்தங்களை தங்களுக்கு பரிமாறிக்கொண்டு மகிழ்ச்சியான ஒரு சூழல். என் இனியவர்களே இது உங்களுக்கு கிடைத்த ஒரு பெரும்பாக்கம். கொரோனா காலத்திலே என்றாலும் இடப்பட்ட சுகாதார துறையினர்கள் அரசின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு முறையாக நிச்சயமாக நீங்கள் பேசுகிறீர்கள். அல்லாஹ்வின் நாட்டம் இல்லாமல் உலகில் எதுவும் நிகழாது. ஆனால் நாம் நம்முடைய கடமைகளை செய்ய வேண்டும். நம்மளுக்கிடையில் நல்ல உறவுகளை மட்டுமல்ல நாம் பேணுதலாக கவனமாக நாம் இனியவர்களே அன்பு பெருமக்களே அறிவார்ந்தவர்களே அதனாலே தியாகம் என்னுடைய வணக்கம் என் தொழுகையும் குருபானியும் தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அகிலங்களை படைத்து ஆடுகின்ற அல்லாஹ்வுக்காகத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருக்கடியான நேரத்திலே நெருப்பின் முன்னாலே நிறுத்தப்பட்ட போது கூட என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வே எனக்கு
சோதனையின் போது துவண்டு விடாதீர்கள். சோதனை கொடுமையான கடூரமான சோதனை தான். நீங்கள் மட்டுமல்ல, உலகமே இதை அனுபவித்துக்கொண்டிருக்கிறது. அனைத்து நிலையிலும் நம்பிக்கை உறவுகளை வளர்ப்போம். நமக்கு இடையில் நல்ல சகோதரங்கள் இல்ல, பரோபகாரங்கள் உதவிகள், கஷ்டத்திலும் நெருக்கடியிலும் சிக்கியிருப்பவர்களுக்காக நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த நெருக்கடியான தருணங்களிலே உதவிகளை செய்யும் அன்புகள் பரிமாறப்படும். இறைவனுக்கு அடிபணிதல், சாந்தி சமாதானம், சகோதரத்துவம், மனிதநேயம் எல்லாவல்ல இறைவன் அப்படிப்பட்ட உணர்வுகளை எனக்கும் உங்களுக்கும் தந்தருளே. எல்லாவும் அல்லாஹ்விடத்தில் வாழ்த்துகிறேன். அவர் ஹிதாயா குழுவினர்களே, உங்கள் அறப்பள்ளிகள் சிறக்கட்டும், உங்களுடைய அழைப்பு பணிகள் செழிக்கட்டும், உங்களுடைய தொடர்ந்து உங்களுடைய அறப்பணிகளை தொடர்ந்து செல்லுங்கள். அல்லாஹ் இருக்கிறார், உங்களுடைய அன்பர்கள் இருக்கிறார்கள். இதையும் திறந்து யாக திருநாள் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.